மக்களை வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். இனி நீங்கள் பார்க்க போகிறது 2021 தேட்டரில் ரிலீஸ் ஆன மெயில் அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. இந்த படம் இன்னைக்கு மகா தமிழ் ஓடிடியில் தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் சன்னி, கௌரி பிரியா, பிரியதர்ஷி இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறவர் உதய் குரல்லா. இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறது முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்கி மூவிக்குள்ளே போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் 2005 தெலுங்கானா நடக்கிற கதை மாதிரி காட்டுறாங்க. ஒரு கிராமத்தில் ஒரு பையனுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், கம்ப்யூட்டர் பார்க்கணும், கம்ப்யூட்டரில் வேலை செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கிறாரு. ஆனா அந்த ஊர்ல கம்ப்யூட்டர் பத்தி யாருக்குமே எதுவுமே தெரியாது. அந்த டைம்ல தான் பிரியதர்ஷி கம்ப்யூட்டர் எடுத்துட்டு வந்துட்டு ஒரு கடை ஆரம்பிக்கிறாரு. கம்ப்யூட்டர் வந்து சந்தோஷத்துல சன்னி அங்க போய் அவங்க கிட்ட கம்ப்யூட்டர் கத்துக்கலாம் அப்படின்னு போகும்போது ஜிமெயில்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஜிமெயில் ஐடி வந்து கிரியேட் பண்றாங்க. அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா நினைக்கிறாரு. அந்த திடீர்னு ஒரு நாள் ஜிமெயில வந்து இந்த மாதிரி லாட்டரி அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பேம் மெயில் வருது. ஸ்பேம் மெயில் தெரியாம அந்த மெயிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அட்ரஸ் அனுப்பி அதுக்கு காசு எல்லாம் கொடுத்து அதுல பிரச்சனை இல்ல மாட்டிக்கிறாரு. அதுல இருந்து அவர் எப்படி வெளியே வந்தாரு, ஸ்பேம் மெயில் தான் அப்படிங்கறது அவருக்கு தெரிஞ்சுதா, அதெல்லாம் சொல்றதுதான் இந்த படத்தோட மிச்ச கதை. இந்த படம் ஒரு டிராமா ஜானர். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவ் தோன்றது, இந்த படத்துல நடிச்சிருக்க எல்லா கேரக்டர்ஸோட இன்னசென்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அதாவது ஒரு ஹீரோ வில்லன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டே இல்லாம அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே ரொம்ப அப்பாவியா இருக்கிறாங்க. இது சொன்னாலும் நம்புற மாதிரி காட்டுறாங்க. ஸோ த்ரூ அவுட் த மூவி அதை எல்லாமே எடுத்துட்டு வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு நோட்ல முடிச்ச மாதிரி இருக்குது. பார்க்கவும் ரொம்பவே நல்லா இருக்குது. இதே மாதிரி லீட் கேரக்டர்ஸோட ஆக்டிங் எல்லாமே வந்து ரொம்ப நேச்சுரலாகவும் நல்லாவே இருந்தது பாக்குறதுக்கு. சன்னி, கௌரி பிரியா, பிரியதர்ஷி, ஹீரோட ஃப்ரெண்டா வர ஒரு பையன், எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட் ஆக்டிங்ல கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு. அதே மாதிரி படத்துல ஹியூமர் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அதாவது கம்ப்யூட்டருக்கு வைரஸ் வந்துடும், செருப்பு காலோட உள்ள வந்திருந்தான். அதே மாதிரி ஸ்பேஸ் ஃபுல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக ரெட் கலர்ல காட்டும் அந்த டிரைவே, அந்த வைரஸ்னாலதான் அப்படி காட்டுது அப்படின்னு சொல்லி சர்வீஸ் சென்டர்ல உள்ளவனை கூட்டிட்டு வந்து அதை சரி பண்றது, இந்த மாதிரி இடங்கள்ல ஹியூமர் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி அண்ட் பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரசிக்கும்படியாவே தான் இருக்குது. இதெல்லாம் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் சைட் பாக்கலாம். முதல் நெகட்டிவா தோன்றது, கொஞ்சம் ஸ்லோ பேஸான மூவி தான் இது. படத்தோட ஆரம்பத்திலையும் நடுவுலையும் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் முடிகிற டைம்ல நல்ல எண்டிங்காவே கொடுத்திருந்தாங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல ஃபீல் குட் டிராமா. ஆஹா தமிழ் ஓடிடியில் அவைலபிளா இருக்குது. நீங்க ஆல்ரெடி இந்த படம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ஃபேமிலியோட நீங்க பார்க்கலாம். நல்ல டைம் பாஸ் ஆன மூவி தான். அடுத்த ரிவியூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.